சோமையாவும் ராமையாவும் நல்ல நண்பர்கள் ரொம்ப நல்லவங்க ஒரு தடவை ரெண்டு பேரும் ஆத்து கடக்கும் தவறி அதுல விழுந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்பையில இருந்து ரெண்டு பேரும் பூதமா மாறி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பூதங்களும் ரொம்ப நல்லவங்க யாருக்கோ எந்த கெடுதலையும் இது வரைக்கும் செஞ்சதில்ல அது மட்டும் இல்லாம வழி தெரியாத வழி வழி காமிச்சு உதவியும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு தடவை இந்த ரெண்டு பேரும் ஒரு சிதிலமடைஞ்ச கிராமத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மண் குடிசைக்குள்ளற ஒரு பானை நிறைய தங்க நாணயங்கள் கிடைச்சிது ஆனா இவங்க ரெண்டு பேரும் பூதங்கிறதால இதனால எந்த ஆதாயமும் கிடைக்காது அப்ப என்ன பண்றது ஏ இந்த பணம் நல்லவங்க கையில கிடைச்சா உபயோகமா இருக்கும் இது கெட்டவங்க கையில மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சோமைய சொன்னா நீ சொல்றது சரிதான் ஆனா நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ராமையா சொன்னான் அத உடனே போய் தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிச்சு சோமையா பூதம் இப்படியே ரெண்டு பூதங்களும் நல்லவங்க யாராவது வராங்களான்னு ஒரு மரத்து மேல உட்காந்து காத்து இருந்ததுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாலிபன் ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருந்தான் இவன் சரியான ஆளுன்னு நினைச்சாங்க அந்த பூதங்கள் சோமயா பூதம் மனுஷ உருவெடுத்து

ராமையா பூதம் அவனை பின்தொடர்ந்தது அந்த வாலிபன் பேரு உமா சங்கர் உண்மையிலேயே அவனுக்கு கஷ்டம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவன் ஒரு சூதாட்டக்காரன் கையில இருந்த காசெல்லாம் வச்சு விளையாடி எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு வெளியே துரத்தப்பட்டான் இப்ப கையில கிடச்ச காசை கொண்டு போய் அங்கேயே விளையாடினான் ரெண்டு நாள்ல பணம் பூரா தீர்ந்துருச்சு திரும்பவும் வீதிக்கே வந்துட்டான் இது எல்லாத்தையும் பாத்துட்டு வந்த ராமையா சொன்னதை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டது சோமையா பூதம் இந்த கலியுகத்துல நல்லவங்களையே பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப காலப்பட்டது ரெண்டு நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு வாலிபன் அந்த இடத்துக்கு வந்தான் அவனும் பார்க்க சோகமா இருந்தான் சோமையா பூதம் மனுஷ உறவுல அவன் எதிர்க்க போச்சு அவன் சோகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டுச்சு அவனும் தான் ஒரு கஷ்ட காலத்துல இருக்கேன்னு சொன்னான் இந்த தடவை கூட தன்கிட்ட இருந்த தங்க நாணயத்தை கொடுத்து உதவி செஞ்சது அந்த பூதம் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா திரும்பி போனான் இப்ப கூட ராமையா பூதம் அவனை பின் தொடர்ந்து மாயமா போச்சு அந்த ஆளு ஒரு ஊதாரி காச கையில வாங்கினதும் நேரா அவன் ஒரு மதக்கடைக்கு போயிட்டான் போற வழியில தர்மம் பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க கேக்கும் போது கூட ஒரு பைசா கூட கொடுக்கல நேரா குடிக்க போயிட்டான் இந்த விஷயங்களை உதவி செஞ்ச யாருமே நல்லவங்களாவே இல்ல பணம் முழுக்க கெட்டவங்க கையில தான் போய் சேர்ந்தது நல்லவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்களேன்னு அந்த ரெண்டு பூதங்களும் கவலையில இருக்கும்போது அந்த வழியா இன்னொரு வாலிபன் நடந்து வந்துட்டு இருந்தான் அவன் பார்க்க உற்சாகமாவும் இருந்தான் அவன் நடையில கூட தடுமாற்றம் இல்ல அத பார்த்த சோமைய பூதம் அவன் எதிர்க்க போய் நின்றுச்சு உனக்கு ஒரு கஷ்டம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு அத கேட்ட அந்த வாலிபன் என் பேரு சுமந்தன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல என் கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க அதுக்கு மேல நான் ஆசைப்பட மாட்டேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா ஊருக்குள்ள நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்கள பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுள் மட்டும் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாருனா அவங்களுக்கு நான் நிறைய உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன பதில் சோமையா பூதத்துக்கு ரொம்ப நல்லதா பட்டுச்சு நான் உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரேன் அத நீயே வச்சுக்கிறியோ இல்ல தானம் பண்றியோ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு ஆயிரம் நாணயங்களை கொடுத்தாரு ரொம்ப நன்றி இந்த காசு கொஞ்ச பேரோட வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துட்டு நடந்து போனா சுமந்தன் அவன் பின்னாடி ராமையா பூதம் அவனை பின் தொடர்ந்து போச்சு சுமந்தன் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது எதிர ஒரு ஆளு அவசர அவசரமா ஓடி வந்தத பார்த்தான் அவன் பார்க்க பரபரப்பா இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்டான் சுமந்தன் என்ன சொல்றது எல்லாம் நஷ்டமா போச்சு வரி கட்ட முடியாததால இருபத்தஞ்சு தங்க நாணயங்கள் ஏமாந்துட்ட பணம் கட்ட முடியாததால எல்லாரும் என்ன துரத்துறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் வரேன் என் குழந்தை குட்டிங்கெல்லாம் என்ன பண்றாங்களோ தெரியல அப்படின்னு கவலையா சொன்னான் இத கேட்ட சுமந்தனோட மனசு கரைஞ்சு போச்சு அவனுக்கு மூட்டையில இருந்து முப்பது தங்க நாணயங்களை கொடுத்துட்டு கிளம்பி போனான் இதே மாதிரி ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் தேவைன்னு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் தானம் பண்ணா சுமந்தன் ஊருக்குள்ள சந்தைக்கு வந்தான் அஞ்சு தங்க நாணயங்களை எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் குழந்தைங்களுக்கு தின்பண்டங்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான் மனைவி கிட்ட மிச்சம் இருந்த இருபது தங்க நாணயங்களை கொடுத்துட்டு காட்டுல நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொன்னான் அந்த மனைவி கவலப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பத்து நாணயங்கள் நம்ம வீட்ல இருக்குல்ல அப்படி இருக்கும்போது மத்தவங்க கொடுத்த பணத்தை ஏன் வாங்கிட்டு வந்தீங்க இது கூட கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியா நீங்க கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா அந்த மனைவியோட நல்ல மனச பார்த்து நிகழ்ந்து போச்சு அந்த பூதம் நிஜம்தான் நீ சொல்றதும் சரிதான் நான் சம்பாரிச்ச பணத்தை தான தர்மம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன மிஞ்ச போகுது அதனாலதான் எனக்கு கிடைச்ச பணத்தை மத்தவங்களுக்கு உதவி செய்ய கொஞ்சத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு மீதி உள்ள பணத்தை எனக்காக நான் எடுத்துக்கிட்டேன் முக்கால்வாசி பணத்தை உதவிக்காக எடுத்துக்கிட்டு கால் பங்கு வீட்டுக்கு கொண்டு வந்தது சரிதான் அப்படின்னு மனைவிக்கு விவரமா சொன்னான் இந்த காலத்துலயே இப்படிப்பட்ட கணவன் மனைவி வாழறாங்களான்னு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது உடனே போய் இந்த விஷயத்த தன்னோட நண்பன் பூதம் கிட்ட சொல்லுச்சு அந்த பூதம் சந்தேகமே இல்லை இந்த பொற்காசுகளுக்கு நிஜமான வாரிசு அவன்தான் இந்த மாதிரி நல்லவங்களுக்கு தான் இது உபயோககரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சோமையா பூதம் அன்னைக்கு ராத்திரியே பொற்காசுகளை சுமந்தன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு மறைஞ்சிருச்சுங்க பூதங்கள் Hi kids! Hope you like the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. bye, bye.